தனுஷ் போய் நடிக்கிறாரு ஹாலிவுட்ல, எல்லாரும் கொண்டாடுறீங்களே, அந்த மாதிரி தான் பாயதும் வளர்ற மாதிரி தெரிது. நான் இப்போ நான் எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிச்சேன்னா எங்கெங்க போயிடும். அதாவது நீ என்ன எந்த டாட் காம் யானி சொன்னதுக்கும் புரிஞ்சுக்கிறதும் தப்பு தப்பா புரிஞ்சுக்காதீங்க. நாங்கள் சொல்றத நீங்க கிளியரா புரிஞ்சுக்கணும். நீ வந்து இந்த இந்த இதெல்லாம் பண்ணாத, கலைக்கு லாங்குவேஜ் இல்லை. நான் இப்பவும் திரும்ப அதான் சொல்றேன். இதுல தமிழ் கலைன்னு போட்டிருக்கிறதுனா அதனால தமிழ் பீப்புள் பார்த்துட்டு தமிழ் கலையை கூப்பிடுவாங்க. tamilkalai.com-க்கு வாழ்த்துக்கள். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் tamilkalai.com அப்படிங்கிற ஒரு பேர் கிடைச்சதே ஒரு பெரிய ஒரு ஆச்சரியம். ஸோ ராம் அவர் சொல்லியிருந்தார், உண்மையிலே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷனில் என்னை அழைத்ததுக்கு எனக்கு tamil.com-க்கு வந்து ஒரு நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். இந்த மாதிரி ஒரு கான்செப்ட் வந்து நாங்களே எங்களோட கம்பெனி மூலமாக ஒரு ஒரு 6-7 வருஷத்துக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு கான்செப்ட் பண்ணணும்னு நினச்சிட்ருந்தோம். பட் அந்த கான்செப்டோட லைக் அதோட லாஜிஸ்டிக்ஸ் பற்றி நாங்கள் லைக் இன்னும் படிக்கும்போதோ அதை பற்றி நாங்கள் வந்து இன்னும் ரீசர்ச் பண்ணும்போதோ பயங்கர காம்ப்ளெக்ஸாக இருந்தது. நாங்கள் அப்படியே அதை விட்டுட்டோம். பட் இன்றைக்கி வந்து வெங்கடேஷும் சரி கிஃப்டியும் சரி ரெண்டு பேரும் இந்த பியூட்டிஃபுல்லான இனிஷியேட்டிவ் எடுத்து பண்ணிகிட்ருக்குறாங்க. இது நாட் ஓன்லி அதாவது தமிழ் கலைஞர்கள் வந்து வாழ வைக்கக்கூடிய ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு பிளாட்ஃபார்ம் இல்லை, அது மட்டும் இல்லை, அதாவது இது இஸ் ஆல்சோ அதாவது இந்த தமிழ் கலையை லைக் மறைந்து போன கலையை வந்து காப்பாற்றக்கூடிய ஒரு ஒரு பியூட்டிஃபுல்லான டீமாக அமைஞ்சிருக்கு. அதுக்கு காளீஸ்வரன் சாரும் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக உறுதுணையாக இருந்து ரொம்ப நல்லா ஹெல்ப் பண்ணிகிட்ருக்குறாங்க. ஸோ இன்னும் மேலும் நீங்கள் இன்னும் இந்த மாதிரி இனிஷியேட்டிவ் இன்னும் நிறைய எடுக்கணும். நாட் ஓன்லி தமிழ், ஆல்சோ ஆல் ஓவர் சவுத் இந்தியா, ஆல் ஓவர் நார்த் இந்தியா, இந்த மாதிரி இந்த இந்த தமிழ் கலை கான்செப்ட் வந்து எல்லா விதத்துலேயும் அதாவது இட்ஸ் நாட் ஓன்லி தமிழ்நாட்டில் இருக்கிற கலைகளும் நம்ம வந்து காப்பாற்றணும்னு இல்லை, சவுத் இந்தியாவில் இருக்கிற எல்லா கலைகளும் சரி, அதே மாதிரி இந்தியாவில் இருக்கிற எல்லா கலைகளும் வந்து இந்த மாதிரி அதை ப்ரொக்யூர் பண்ணி அதை ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இந்த மாதிரி மக்களுக்கு வந்து திரும்பவும் மறைந்து போன ஒரு விஷயத்தை இன்றைக்கி இருக்கிற இணையதளத்தில் இன்றைக்கி இருக்கிற அந்த வைரல் வேர்ல்டில் பண்ணிங்கன்னா நிச்சயமாக இந்த எல்லா கலைஞர்களும் உண்மையிலே ஒரு பெரிய லெவலில் வந்து நல்லா வாழ்வாங்க. அண்ட் அதனால் எங்களுக்கும் நல்ல ஒரு ஒரு சந்தோஷமும் கிடைக்கும். நிச்சயமாக இங்கே ஒர்க் பண்ணுற எல்லா கலைஞர்களுக்கும் நிச்சயமாக அவங்களுக்கும் முடிஞ்ச அளவுக்கு என்னால் ஏன்னா சூப்பர் குட் ஃபிலிம்ஸில் நிறைய நியூ டேலண்ட்ஸை வந்து வாட் யூ சே லைக் டேலண்ட்ஸை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. ஸோ அந்த மாதிரி இந்த கலை உலகத்திலேருந்து இந்த kalai.com உலகத்துலேருந்து இன்னும் நிறைய கலைஞர்களை வந்து சினிமாவுக்கு எடுக்கணும், ஷோஸ்க்கு எடுக்கணும். இன்றைக்கி பார்த்த பர்ஃபார்மன்ஸை வந்து நிச்சயமாக இன்னொரு கூடிய சீக்கிரம் 1 இயர்லேயோ இன்னும் நல்லா எல்லாம் டீமாக ஃபுல்லாக எல்லோரும் உழைச்சிங்கன்னா நிச்சயமாக வெம்பிளி ஸ்டேடியம்லேயோ இல்லை ஒரு யூஎஸ்ஏலேயோ ஒரு பெரிய ஒரு ஒரு தமிழ் ஃபெஸ்டிவலே நம்ம பண்ணலாம். ஸோ அந்தளவுக்கு இந்த அவ்வளோ ஒரு பெரிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. அண்ட் அந்த அளவுக்கு ஒரு பெரிய இந்த tamilkalai.com-க்கு அந்த அளவுக்கு ஒரு பெரிய ஒரு ஒரு ஃப்யூச்சர் இருக்குதுன்னு சொல்லலாம். ஸோ இந்த ஃபங்க்ஷனுக்குலாம் நான் வந்ததில் உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ ஆல் தி பெஸ்ட் வெங்கடேஷ், ஆல் தி பெஸ்ட் அண்ட் ஆல் தி பெஸ்ட் கிஃப்டி அண்ட் தேங்க் யூ ஸோ மச் கைஸ், தேங்க் யூ, தேங்க் யூ ஸோ மச். அம்பேத்கரோட பிறந்தநாள் பறையடிச்சிருக்கீங்க, ரொம்ப நல்லா இருக்குங்க. அவர் அவரோட பர்த்டே அன்னைக்கு பறையடிச்சது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஜிப்சி படத்துக்காக நீங்கள் வெளியூர்லாம் போயிட்டு வந்தேன், நிறைய பார்த்தேன், கலையில் இருந்தது, கலைக்கு லாங்குவேஜ் தேவையில்லை நீங்கள்.
இதில் தமிழ் கலைன்னு போட்டிருக்கிறதுனா அதனால் தமிழ் பீப்புள் பார்த்துட்டு தமிழ் கலையை கூப்பிடுவாங்க. இப்போ இந்திக்காரங்க தமிழ் கலையை கூப்பிட்டு சம்மந்தமே இல்லாமல் கன்ஃபியூஸ் ஆகிட மாட்டாங்க. ஐயோ நீ என்னப்பா அப்படிலாம் இல்லைப்பா. அதாவது ஒவ்வொரு லாங்குவேஜுக்கும் ஒவ்வொரு இப்போது ரொட்டி கொடுத்தா சாப்பிடுவானே சாப்பிடுவியா? டெய்லி ரொட்டி குத்தாவே சாப்பிடுவானே? சாப்பிட மாட்டேன், ஹீட் ஆகிடும்ல. ஸோ அந்த மாதிரி தான் ரொட்டிங்கிறது வந்து அந்தந்த கிளைமேட்டைசேஷனுக்கு தயாரிச்சது. நான் கொஞ்சம் வளர்ற மாதிரி தெரிஞ்சு நான் இப்போ நான் எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிச்சேன்னா எங்கெங்கயோ போயிடும். கரெக்ட் தான்ப்பா. தமிழ் கலைக்குன்னு தமிழுக்கு ஒரு கலை இருக்குல்ல, அந்த மேடையில் சொல்லும் போது சொல்லிருக்கலாம்ல என்னன்னு. நீ வந்து இந்த இந்த இதெல்லாம் பண்ணாத. கலைக்கு லாங்குவேஜ் இல்லை. நான் இப்பவும் திரும்ப அதான் சொல்கிறேன், கலைக்கு லாங்குவேஜே இல்லை. அதில் தமிழ்காரங்க வந்து பார்க்குறாங்கன்னா அந்த லாங்குவேஜை வந்து அவங்க இப்போ தாரத்தப்பட்டங்கிறது வந்து காஷ்மீரில் இருக்காதுல்ல. ஸோ தாரங்க அந்த இந்த கிளைமேட்டைசேஷனுக்கு ஏற்ற மாதிரி தான் இதாக இருக்குது. ஸோ அந்த எந்த அது எதில் பண்ணுறாங்க, மாட்டுத்தோலில் தானே பண்ணுறாங்க. ஸோ அந்த எந்த சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி தான் அந்த அதனால தான் இப்போ தமிழ் கலைங்கிறது வந்து இப்போ நாதஸ்வரம் அப்படிங்கிறது வந்து எந்த இதில் வரும், காஷ்மீர் மகாராஷ்டிராவிலலாம் வராதுல. ஸோ அது வந்து ஒரு கோடு மாதிரி தான். இந்த நாங்க சொல்றதை நீங்க கிளியரா புரிஞ்சுக்கணும். இப்போ தனுஷ் போய் நடிக்கிறாரு ஹாலிவுட்டில், எல்லோரும் கொண்டாடுறீங்களே, அந்த மாதிரி தான் பாயுதும். இங்கே இங்கே பார்த்ததை வந்து அங்கே போய் யாராக வந்து பண்ணாங்கன்னா நாங்கள் சந்தோஷப்படுறோம். ஆ அவ்வளோதான்ப்பா. இது என்னப்பா நீங்கள் இதனால தான்ப்பா நம்ம ஒன்றும் வளராமல் இருக்கிறோங்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங் வருதுப்பா. எஸ்க்கு பஸ்க்கு அந்த மாதிரி கேள்வி கேட்டு கன்ஃபியூஸ் பண்ணாதீங்க. இங்கே பாருங்கள், இங்கே இதை சப்போர்ட் பண்ண வந்துருக்குறோம். இந்த 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 கலையை வந்து ஏய் கேமரா ஒரு பக்கம் பேன் பண்ணுங்கப்பா, பேன் பண்ணுங்கப்பா ஒரு பக்கம். தேங்க்யூ.